ஹலோ ஹை வணக்கம் லாஸ்ட் லாஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டோ சாரை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் ஒன் வீ ஃபைட் பண்ணி அதுலேருந்து இருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க நம்ம மிச்சிக்கு நிலவன மாறி இருப்பான் இந்த பக்கம் பார்த்தா மூணு பேர் நம்ம டீம் செவன் இருப்பாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூணு பேர் அப்படியே எனிமிஸ் நிற்பாங்க இந்த பக்கம் லட்கோ அப்படி பார்த்தோன்னா கோவத்தில் நின்று இருப்பார் அடிப்பட்டு ஏ மிச்சிக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா நீ பதில் சொல்லி ஆகணும்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் கத்தம்போது அவர் முடிஞ்சளவு அப்படியே கிராக் ஆகும் இந்த பக்கம் பார்த்தா நம்ம கிரடா லாட்கோ கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க என்னமோது ஏ வழியில் தலையிடாது என்பது இல்லை இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அமைதியாக என்ன செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம கிரடா சொல்ல அந்த பார்த்தோன்னா அமைச்சா சீக்கிரமாக நீங்கள் என்னடா ஸ்க்ரீன் அப்படியே ஸ்டக் ஆகியே நிற்கிது என்ன அடுத்த எபிசோட அடுத்த சீனுக்கே போக மாட்டேன்தே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா எல்லாமே ஒரு ரீசனலாக தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இட்ஸ் த டைம் ஃபார் ஃபேஸ் ரிவல் பண்ணிடலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தொம்போது எபிசோடாக பரோட்டோ பார்த்துருந்தீங்கனாலும் இல்லை அதுக்கு முன்னாடி நரோட்டோ வாரை வந்து கொஞ்சம் கேவலமாக வந்து வீடியோ எடிட் பண்ணியிருந்தாலும் அங்கே பார்த்துருந்தாலும் சரி இதனால் நீங்கள் பார்த்த அந்த ஒரு வாய்ஸோட உரிமையாளர் நான் தான் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ இந்த வீடியோ எதுக்காக நான் நீ பண்ணேன் திடீர்னு ஒரு எபிசோடு போயிட்டு நீ நடுவில் நிறுத்தி நீ வந்து பார்த்தா எதுக்கு இன்ட்ரப்ட் பண்ணுற எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட சொல்லியாகணும் சொல்லி ஆகணும் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா நான் இந்த வீடியோவே மேக் பண்ணேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பருடோ சீரிஸை வந்து பார்த்தோன்னா தமிழ் வாய்ஸோடு இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம சேனலை வந்து நிறுத்துறோம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா மேபி முடிஞ்சால் அடுத்த வருஷம் என்ன ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா பார்க்கலாம் அடுத்த வருஷம் முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா டேய் அடுத்த வருஷம்னா ஜனவரி ஒன்று அது வரையும் நாலு நாள் வீடியோ போட மாட்டேன் அதுக்காக இந்த ஒரு வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா நடுவில் நிறுத்தி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா பட் இது கொஞ்சம் ரியலி சீரியஸ் ஜனவரி ஒன்று இல்லை அதுக்கப்புறமாவும் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது ஆசை ஆசையாக எம்ஃபாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டில் சண்டை பிடிச்சி ஜாயின் பண்ண ஒரு கோர்ஸ் ஒரு பக்கம் இருக்குது அதை பார்த்துப்போன்னா இல்லை வந்து பார்த்தோன்னா நம்ம வீட்டில் கஷ்டப்பட்டு சண்டை பிடிச்சி ஜாயின் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம செலவாக நம்ம பார்த்துக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக பார்ட் டைம் போய் ஆகணும் ஸோ அது வந்து நான் பார்ப்பேன்னா இல்லை ரெண்டுத்தையும் ஒன் ஆர் மெயின்டெயின் பண்ணும்போது மூணாவதாக வந்து பார்த்தோன்னா நம்மளோட யூடியூப் இருக்குது ஸோ அதை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எடுப்போமா அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா மாடிசேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு ஐடி வெரிஃபிகேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துருச்சு இவ்வளோத்தையும் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணும்னா ரியலி ரொம்ப ரொம்ப டஃப் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம பரூட்டோ எபிசோட் இதோட வந்து நம்ம சேனல் வந்து முடிகிறோம் சொல்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஏன்னா வந்து பார்த்தினா உங்களை இத்தனை நாள் தொல்லை பண்ணிட்டு இருந்தேன் கேவலமாக வந்து பார்த்தினா வாய்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்க உங்ககிட்ட தான் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாரியும் சொல்லி ஆகணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து நான் பிரேக் பண்ணுறேன் கொஞ்சம் ரியலாகவே ஒரு இப்போ இருக்குது இருக்கவில்லை நம்ம சேனல் வந்து பார்த்தோன்னா பொண்ணுங்க யாரும் இருக்க மாட்டாங்க தான் பட் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்களை பற்றி ஒரு வீடியோ தப்பாக போனாலும் சரி என்னோடய காலேஜ் மீட்டாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி பொழந்து கட்டுவாங்க ஒரே ஒரு வீடியோ தான் அந்த ஜாப்பனீஸ் வந்து பார்த்தோன்னா ஜாப்பனீஸ் வீடியோஸ் அந்த ஜாப்பனீஸ் கொரியன் சீரிஸ் அதெல்லாம் பார்த்து நம்மளை தொல்லை பண்ணுவாங்கன்னு சொன்னதுக்கே செம்ம சம்மடி உழுது ஏன்னா வந்து பார்த்தோன்னா எப்படி நீ சொல்லலாம் அவங்க விருப்பம் நீ எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அத்தனை அட்வைஸ் வந்தது அதுக்கு அப்புறம் நம்ம போக்குறேன் கேமிங் நண்பா நண்பா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஏன்னா நம்ம பலூட்டோ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே ப்ரோ நீ வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டோ போடு நான் உனக்கு சப்ஸ்கிரைப் பண்றேன் பத்து பேரை நான் இறக்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் பட் உன்னோட கமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் யார் ரெண்டு பேர் பார்ப்பாங்க ரெண்டு பேரில் ஒருத்தன் நீயாக இருப்பேன் ஒருத்தர் நானாக இருப்பேன் ஏன்னா என் வீடியோ நானே பார்த்துப்பேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உன்னோட சப்போர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணேன் உன்னோட கமெண்ட்டை படிச்சுட்டு பரவாயில்லப்பா நமக்குன்னு ஒருத்தன் பார்க்குறான்ப்பா நம்ம சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் பேர் பார்க்குறீங்க பட் இருந்தாலும் இது ஒரு டஃப்அஸ்ட்டு சுச்சுவேஷன் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இது வந்து இதோட முடிக்க போகிறோம் சரி ஓகே பார்த்துக்கலாம் என்னன்னா என்ன திரும்பவும் எப்பயாவது டைம் இருந்தால் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் எம்ஃபார்ம் இன்னும் ரெண்டு வருஷம் தானே முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு ஆசை தான் பட் இருந்தாலும் நம்ம வந்து இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுறது எவ்வளோ பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது சரி ஓகே அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா வாய்ஸ் இது கேவலமாக இருக்குது கன்றாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக கழுவி வேறு ஊற்றினானுங்க அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை ஸோ அதெல்லாம் தாண்டி வீடியோ இனிமேல் போடுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லுவேன் நினச்சிங்களா வாய்ப்பே இல்லை நான் வந்து பார்த்தினா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் இந்த பிரச்சனையை சீக்கிரமாக முடிச்சிடுவேன் அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தினா யூடியூப் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆ சரிசியாக ஜாயின் பண்ண எம்எம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு வந்து பார்த்திங்கனா சம கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்க பார்ட் டைம் ஒரு ஜாப் இருந்தாலும் என்னோடய ஆசை யூடியூப்னு தான் யூடியூப் வந்து பார்த்தினா கண்டிப்பாக நான் வந்து இந்த சேனல்ஸ் கிரியேட் பண்ணதே பார்த்திங்கன்னா யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தை தான் வந்து கிரியேட் பண்ணேன் என் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறானே அவனுக்கு வந்து பார்த்தினா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஓரளவுக்கு ஒரு செகண்டாக தான் சிரிக்கணும் தான் சிரிக்கணும்ப்டிதான் நான் இந்த சேனலை கிரியேட் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் அதுக்காக தான் பிஜி முடிச்சு யூஜி முடிச்சுருந்தாலும் பண்ணியாக பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேணும்னே தெரிஞ்சு ஒரு சில வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்போம் ஏன் அப்படின்னா சிரிக்க வைக்கணும் மற்றவங்களை சிரிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டும் தான் நம்ம வந்து இந்த சேனலை கிரியேட் பண்ணோம் அது ஆல்ரெடி நிறைய டைம் நான் சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் திரும்ப மென்ஷன் பண்ணுறேன் இந்த சேனலில் அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண விட்டுற மாட்டேன் அப்படியே க்ளோஸ் பண்ணணும்னு இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக க்ளோஸ் ஆக போகுது பொங்கல் வரைக்கும் பட் இந்த பக்கம் பார்த்திங்களா சிம்பிள் தமிழானு புது ஸ்பெல்லிங்கோட மொட்டை மண்ணை இருக்கான் நான் தான் ப்ரெசன்ட் மொட்டை மண்டை இது வந்து பார்த்திங்கன்னா பழசு இருபத்தி நாலாயிரம் சப்ஸ்கிரைபரோடு இருக்கான் இவனை வந்து பார்த்திங்கன்னா பொங்கல்குள்ள நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருவேன் அது வரைக்கும் பார்த்திங்கனா உங்களை வந்து சும்மா விட்டுருவேனா அவ்வளோ சீக்கிரம் என் தொல்லை இல்லாமல் நீங்கள் வந்து நிம்மதியாக இருந்துட முடியாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த சேனல் சிம்பிள் தமிழா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெல்லிங்கில் சர்ச் பண்ணுங்கள் இந்த மொட்டமண்டையும் வருவான் அந்த மொட்டை நான் கிளிக் பண்ணுங்கள் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க வீடியோ இருக்குது இல்லையா ஸோ அதோடய வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் நைன்டீத் எபிசோடு அது வந்து அங்கே இருக்கும் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் மறக்காம அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்கப்பா அதுவும் நம்ம தம்பி பாய்பில் தான் அவனையும் வந்து பார்த்திங்கனா ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போனோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து ஒரு பொங்கல் இல்லைனா ஜனவரி மந்த் எந்த வரைக்கும் மேபி அதில் தான் வந்து வீடியோஸ் போய்ட்டு என்ன ஒரே ஒரு குட்டி மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை குட்டியான ஒரு வருத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வரப்போற அறுபது எபிசோட்ஸும் பார்த்தீங்கன்னா காப்பிரேட்டெட் எபிசோட் காப்பிரேட்டட் எபிசோட்னா பிக்சர்ஸ் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ரொம்ப கஷ்டம் இருபது நிமிஷத்தை ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டம் உங்களுக்கும் ரொம்ப கஷ்டம் நீங்களும் பார்த்தீங்கன்னா வீடியோவாக கேட்பீங்க பரவாயில்ல அறுபது எபிசோடு காப்பிரைட்டராக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணுறோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடும் மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு இருக்கான் இதெல்லாம் எப்படி பட் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஃபஸ்ட் தி அந்த பாதி வரையும் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜ் வரையும் சொன்னல அதெல்லாம் நார்மலாக நடந்தது பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பின்னாடியே ஒரு ரெடி என்னடா யாரடா அடித்தா அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே அடித்தது தான் தான் வீட்டில் என் அம்மா தான் பொலான்னு ஒன்று விட்டாங்க என்ன பண்ணுறது ஏன் க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு அம்மா இது மாதிரி நடந்து போச்சு வான்டேஷன் முடிஞ்சு போச்சு அதுக்கப்பு பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துடுச்சு திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் எவமாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க டேய் இத்தனை பேர் பார்க்குறாங்களே இத்தனை பேர் என்ன உன்னோட வாய்ஸு உன்னோட கண்டென்ட்டு அதுக்காக தான் பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்காக நீங்கள் வேறு சேனலில் ரெடி பண்ணு வேறு சேனலில் பார்த்து அப்லோட் பண்ணு இந்த பிரச்சனை முடிய வரைக்கும் அதில் யூஸ் பண்ணு இந்த பிரச்சனை அப்புறம் இதுக்கு வா அதில் வந்து வேறு கண்டென்ட் அப்லோட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பரவாயில்லையே மை மம்மி சொன்னதும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன ஒரே ஒரு ஐடியாவில் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து புதுசாக நெக்ஸ்ட்டு ஒன்று போது வீடியோஸ் வந்து ஸ்டாப் ஆகாம வரப்போகுது ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இந்த சேனலுக்கும் பண்ணி விட்ருங்க அந்த சேனலுக்கும் பண்ணுறங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷமாக ஒரு வீடியோ சப்போஸ் ஒரு எபிசோட் பண்ணுறன்னா அஞ்சு நிமிஷம் எபிசோட் வரும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த சேனலில் போட்டாவே நூறு பேர் தான் பார்ப்பீங்க ஓ இது இருபதா அப்போ இரநூறு பேர் தான் பார்ப்பீங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் வீடியோ போட்டால் யாருக்குமே தெரியாது ஸோ ஒரு எபிசோட் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடில் நாங்கள் வந்து பார்த்தோம்னா அந்த சேனலில் போட்டிருக்கோம் இந்த எபிசோட அந்த சேனலில் போட்டிருக்கோம் சிங்க மறக்காமல் போய் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஏன்னா அதில் தான் இனிமேல் வரப்போகுது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம பயபுள்ளியை செரி பண்ணி திரும்பவும் மாதம் எடுத்துகிட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஒரு அறுபது எபிசோட்ல தான் பருவட்ட வந்து பார்த்திங்கனா டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போவான் நருட்டோவை காப்பாற்ற போவான் அப்புறமா நம்ம இன்ட்ரட்டாவெல்லாம் மீட் பண்ணுவான் அதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயாவது சில ஷார்ட்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அறுபது எபிசோடில் தான் வரும் எப்போ வருன்றத சொல்லிவிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா சொன்னீங்க பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க எப்படி பயங்கரமாக இருந்ததா இதுக்காக தான் பார்த்தோன்னா வீடியோஸ் வந்து ரெடி பண்ணேன் ஆக மொத்தத்தில் எட்டு நிமிஷத்தை இந்த வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது ஆல்ரெடி பாதி பேர் வந்து பார்த்தினா வெளியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க அவ்வளோதான் இவன் வந்து பார்த்தோன்னா சேனல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டான் அவ்வளோதான் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம சேனலை பக்கவா மெயின்டைன் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த சேனலில் போய்ட்டு இனிமேல் வீடியோஸ் பாருங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ கேட்டிருந்தீங்களே கண்டிப்பாக நான் வந்து ரெடி பண்ணி போட ட்ரை பண்ணுறேன் ஸோ அவ்வளோதாங்க ஐஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனல் வந்து வீடியோ இருக்குது ஸோ சரி செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் சார் அப்படியே பிடிச்சி பிடிச்சி பிச்சு 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 டைப் பண்ண கஷ்டமாக இருந்ததுனால் கீழே கமெண்ட் பாக்சில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் போயிருக்கேங்க மறக்காமல் போன உடனே ஒரு சப்ஸ்கிரைர் மட்டும் போட்டு விட்ருங்க ஏன்னா அந்த சேனல் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணியாகணும் ஒரு மாதத்தில் நாம் நினச்சா திரும்ப கிராஷ்லேருந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் தொட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம் ஸோ ஓகே கைஸ் இதுக்கு மேலே பேசுகிறது பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாப்பா நீங்கள் வந்து கேவலமாக கழிவு ஊத்துறீங்க உங்கள் மைண்டில் எனக்கு பே புரிஞ்சுது பட்டா பா பாய்